வாசிக்கிறோம் மார்க் 6:48 வாசிங்க. மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, தண்டு வலிக்கிறதையும் அவர்கள் வருத்தப்படுகிறதையும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்தே என்ன செய்யறாரு? கண்டு. அல்லேலூயா, ஆண்டவர் கண்டு தண்டு வலிக்கிறதையும் வருத்தப்படுகிறதையும் கண்டு அவர்களிடத்தில் வந்தார். எப்ப வந்தார்? 4 ஜாமத்தில் வந்தார். சீசர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அல்ல. In his fixed time, Jesus came unto them. அவர்களிடத்தில் வந்தார். Jesus was waiting for some hours. ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. குறிப்பாக இப்போ சமுத்திரத்தில் நடு பகுதிக்கு போயிற்று. தண்டு வலித்து வலித்து அவர்களால் இனி முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்குள் வந்து விட்டார்கள். அக்கறைக்கு போக வேண்டும் என்றாலும் 5 மைல் போனோம், இக்கரைக்கு வர வேண்டும் என்றாலும் என்ன செய்யணும்? 5 மைல் வரணும், 4 மைல் வரணும். அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. நடுக்கடல். ஸ்தோத்திரம். ஆண்டவர் 4 ஜாமம் என்று சொன்னாச்சுன்னா சாயங்காலம் அவர் 5-6 மணிக்கு ஏறினவங்க இப்போ ஸ்தோத்திர 4 ஜாமம் சொன்னா ஒரு 3-6 மணி வரைக்கும் தான் 4வது ஜாமம். ஒரு 3-4 மணி அதிகாலை 4 மணிக்கு இயேசு அவர்களிடத்தில் தான் நினைத்திருந்த நேரத்தில் அவர் வேண்டுமென்றே அந்த நேரத்தில் வருகிறார். அவர்களிடத்தில் ஸ்தோத்திரம் சரியான நேரத்தில் வருகிறார். Jesus waited until the ship was as far from the land. அந்த பூமி அந்த லேண்டை விட்டு மத்திய பகுதிக்கு போகணும். அவர்கள் தங்களால் முடியாது, தங்கள் சொந்த பலனால் முடியாது, தங்களுக்கு தாங்களே அவர்கள் உதவி செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வரணும். சுய நம்பிக்கை அவர்களை விட்டு என்ன செய்யணும்? போகணும் என்ற நிலை வரை காத்திருந்த போது அந்த 4வது ஜாமத்தில் Jesus came unto them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் தண்ணீர் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லும் போது இவர்கள் பயந்த. ஏன் அப்படி வந்தார் என்றால், to show them that everything which அவர்கள் பயந்த எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவால் அது ஒரு நடை பயணத்தை போல ஒரு ஸ்டேர் கவுசை ஏசை போல அவரால் இயற்கைக்கு தண்ணீர் மேல நடந்தா அமிழ்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் முடியும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கும்படி தண்ணீர்ல நடந்து இயேசு வருகிறார். இப்போ சீசோடைய மனநிலை என்ன? ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். இயேசு வந்ததை பார்த்த போதே அவர்கள் ஆவேசம் என்று என்ன செய்தாங்க? கலக்கமடைந்து கத்தினார்கள். ஆவேசம் என்றால் ஒரு ஆவி வந்திருக்கிற. பொதுவாக மாலுமிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கும் போது ஒரு பெரிய ஆபத்து தங்களுக்கு வரப்போகுது என்று அதிக பீதி அடைவார்கள். இப்படி ஒரு ஆவி வந்தது போல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சந்திக்கும் போது ஒரு பெரிய பேரிடர் வரப்ப ஏற்கனவே ஒரு பேரிடர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றையும் கடலையும் அலைகளையும் பார்த்த போது அவர்கள் இயேசுவையே மனதில் என்ன செய்றாங்க? மறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். பட் ஜீசஸ் அந்த இடத்தில் வந்தபோது ஸ்தோத்திர ஆவேசம் என்று கதறினார்கள். அப்பொழுது இயேசு சொல்றாரே, பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். திடன்கொள்ளுங்கள். அந்த இடத்தை நீங்க வாஸ்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உடனே அவர்கள் இயேசுவை ஒரு அசுத்த ஆவியாக கருதி அவர்கள் ஒரு தவறுதலான முடிவுக்குள் வந்து ஆவேசம் என்று கதறினார்கள். அப்பதான் இயேசு சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான் அவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவர்களிடத்தில் வந்தார். அப்பொழுது பேதுரு, நீரே என்றால் இந்த கடலின் மேல் நடக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்றார். வா என்றார். பேதுரு என்ன செய்தார்? நடந்தார். மற்ற சீசர்களாம் பார்த்தார்கள். When they received Jesus into the boat, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது
ஸ்தோத்திரம், காற்றும் கடலும் என்ன செய்தது? அமர்ந்தது. உலகத்தில் சொல்லப்படுகிற பேதுருவும் இயேசுவும் கப்பல்ல வந்தபோது இது இந்த அனுபவத்தை எதற்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால், வருங்காலத்தில் ஊழியத்தில் வாழ்க்கையிலும் சீசர்கள் எத்தனையோ பிரச்சனை சந்திக்க போகிறார்கள், எத்தனையோ புயல் காற்றை சந்திக்க போகிறார்கள். அந்த புயல் காற்றில் அவர்கள் ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட புயல் காற்றில் நம்மை தப்புவித்தவரும் இயேசு என்று அவர்கள் தைரியமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கவும், அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தவும் இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். After this incident, their faith was strengthened. அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசத்தில் பலம் கொண்டார்கள், தைரியம் அடைந்தார்கள் என்று சொல்ல முடியும். சர்வ வல்லபுகளின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுக்கிரகம் செய். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வித்து தார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இறக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார் இயேசு நாமத்தில் ஜெபங்களே நல்ல பிதாவே.